மாண்புமிகு பேரவை தலைவர்களே, ரெண்டு நாளாக நான் சபைக்கு இல்லை, ரொம்ப டல் அடிக்குதுன்னு எதாவது சொன்னாங்க. நீ கலகலாம் ஆயிடுச்சுங்களா? அதனால் வந்தவுடனே இன்னைக்கு ஒரு கலட்டா பரவாயில்ல அப்படி இருந்தால் தான் சபை. இல்லை, முல்லை பெரியார் அணையை பற்றி ஒரு கௌரவீர்ப்பு தீர்மானம் வருதுன்னு சொன்ன உடனே இதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, அதை பேசுவாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரெட்டி வச்சு முதலி வச்சேன்னு சொல்லி ஆதியிலிருந்து பென்னிக்கு காலத்திலிருந்து அன்னக்கட்டணத்துலேருந்து இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் தாண்டி வந்து இப்போது டேம் சேஃப்டின்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் எல்லா இந்தியாவில் இருக்கிற அணைகள் பூராவும் அந்த டேம் சேஃப்டிக்கு அடக்கம், அந்த அணைக்கு அணை பாதுகாப்பு சட்டம்னு பேர், அதுக்கு அடக்கம் ஆகுது. அதாவது அன் ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் சர்வேலன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பிசிபை டேம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் எ டேம் ஃபெயில்யூர் ரிலேட்டட் ரிசோர்ஸ் and to provide for international mechanism to ensure their safety functioning and for matters connected therewith or incidental thereto. அதாவது பெரிய அணைகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இயக்கம், பராமரிப்பு, கண்காணிப்பு மற்றும் அணை பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆகையினால எல்லா அணையும் இதன் கீழ் வந்துடும். இந்த அணை தான் எது எப்படி இருக்கணும், தண்ணி எவ்வளோ நிறுத்தணும், எவ்வளோ போகக்கூடாது, எல்லாம் சொல்லக்கூடிய மொத்த அதிகாரம் இதுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், 120 அடி வரையும் நம்ம நிறுத்தம் மேட்டூரில் நிறுத்தணும். சில நேரங்களில் கொஞ்சம் 120 நிறுத்திக்குவோம், அப்படி நிறுத்தக்கூடாது. அதெல்லாம் கண்காணிக்கிறது தான் இது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது நமக்கு, நம்முடைய அணைகள் கேரளாவில் இருக்கு. அந்த நிலைமை நமக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டால், அந்த அணைக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை பராமரிக்கிறது யாருன்னு கேட்குறோம், நாமன்னு சொல்கிறாங்க. ஆகையினால இதை படித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நமக்கு இருக்கிற அணைகளை பற்றி சொல்கிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் பரம்பிக்குளம் ஆலையால் 4 அணை இருக்குது, உள்ளே பெரியார். இந்த அணைகள் அவங்க மாநிலத்தில் இருக்கு, ஆனால் கட்டினது நாமம், பராமரிக்கிறது நாமம், ஆகியனால தான் எடுக்க வேண்டிய நாமம். அதில் பங்கம் வந்துடக்கூடாதுன்றதால் தான் இந்த அணை பாதுகாப்பை மிக ஜாக்கிரதையாக நாம் படித்து பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு ஆபத்து வராமல் அவைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை நம்முடைய கையிலேயே கொடுத்திருக்கிறது இந்த அணை பாதுகாப்பு சட்டம். ஆகையினாலே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் இப்பொழுது கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அணை பாதுகாப்பு சட்டம் வருவதற்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். இப்போதான் அது குழந்தை பறந்து இருக்குது, அதில் 1 வருஷம் இதுக்கு மேலே அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறதுக்கு வரும். ஆகியனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஆனந்த் கமிட்டி போட்டப்பவே பைப் பெஞ்ச் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு போட்டப்பவே ஒரு கமிட்டியும் போட்டாங்க, அவங்க சூப்பர்விசர் கமிட்டி போட்டாங்க. அந்த சூப்பர்விசர் கமிட்டி எதுக்கு போடணுன்னா இருக்கட்டும், பல முக்கியமான செய்தியை தெரியறதுக்காக போட்டாங்க. இப்போ இந்தனுடைய பவர் பூரா அந்த சூப்பர்விசர் கமிட்டி கொடுக்க போகிறாங்க, அந்த சூப்பர்விசர் கமிட்டி கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த டெக்னிக்கல் இருக்கிறவங்க 2 பேர் அதில் இருந்தாங்க. இப்போ அந்த சூப்பர்விசர் கமிட்டிக்கு அதிக அதிகாரம் கொடுத்து நம்முடைய சீப் இன்ஜினியர், அவங்களுடைய சீப் இன்ஜினியர், சிஎஸ் சீப் செக்ரட்டரி, அவங்க சீப் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் இதில் பங்கேற்று இருப்பாங்க. ஆகையினால டேம் சேஃப்டி ஆக்ட் அதனுடைய பணி வருவதற்கு வரையில் இந்த குழு தான் ஒரு அதை கண்காணிக்கும் என்ற ஒரு பெரிய செய்திருக்கேன். இப்போ நாம கேட்கறது, இப்போ நாம அதுக்கு ஒத்துக்கிறோமா? எனவே அந்த குழுவை கொஞ்சம் கொடுக்கறதுக்காக நாம் ஏற்றுக்கிறோமா அப்படின்றத நீங்கள்லாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய நம்முடைய
ஓபிஎஸ் எல்லாம் நீண்ட காலம் இருந்தவங்க. அதனால டேம் சேஃப்டியும் தெரியும், இப்போ போட்டிருக்கிற அந்த குழுவனுடைய இதுவும் தெரியும், ரெண்டுத்துக்கும் இருக்கிற சூப்பர்வைசர் கமிட்டியும் தெரியும். இந்த சூப்பர்வைசர் கமிட்டிக்கு போட்டிருந்தாலே நமக்கு இது நிலைமை, இதுதான் நிலைமை சொல்கிறேன். திருப்பி திருப்பி சொல்கிறேன், டேம் சேஃப்டி வந்ததுனால் இனி எல்லா அணைகளும் டேம் சேஃப்டிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நம்மை போல் ரெண்டும் கட்டான இருக்கிறவன் நம்ம டேம் அங்கே கட்டிட்டு நாம இங்கே உட்காந்து அடிக்கிறோம், எங்கள் நிலைமை என்னன்னு கேட்டால் நீங்கள் அதை பாதுகாத்துக்கலாம், அதை நாங்கள் பார்க்கலாம், அது வேணாம், அதை என்னென்னு எப்படி செய்யணும், எப்போ நீங்கள் தண்ணியை நிறுத்தணும் கூடாதுன்றத நான் தான் சொல்ல வேண்டான். அங்கே தான் ஒரு உதவதைக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முல்லை பெரியாரில் நீ இவ்வளோதான் நிறுத்தணும்னு சொன்னான்னா வேறு வழி கிடையாது, அந்த ஒரு நிலைமை இருக்காது. ஒரு டாக்டர்லாம் எப்படி வரும்னு தெரில, ஏன்னா இந்த சட்டம் முழுக்க வரல, அது சிஎஸ் எல்லாம் போய் தான் உட்காந்து பேசுவாங்க. ஆகையினால இதை எப்படி நாம் வந்து அந்த அந்த இவங்கிட்ட முல்லை பெரியார் சூப்பர்வைசர் கமிட்டி கிட்ட கொடுத்துறதுக்கு நம்ம டேம் சேஃப்டி ஆக்டினுடைய பவரை சூப்பர்வைசர் கமிட்டி கிட்ட ஒப்படைப்பதற்கு தமிழ்நாடு ஒத்துக்கொள்ளுகிறதா அப்படின்னு தான் பிரச்சனை. ஆகையினால் எந்த பிரச்சனையில் நாம் இப்பொழுது தெரிவிக்கணும், எனக்கு அடுத்த அனுப்பணுப்போம் உங்களுக்கு. ஆகையினால இதுதான் மக்கள் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது, ஆனால் நிலைமை வேறு வழி கிடையாது நமக்கு, இதுதான். அதனால் இதை நாங்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் சொல்லி பார்த்தோம், பேசி பார்த்தோம், அவங்களாம் வந்து இதை தவிர வேறு நமக்கு வழியே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆகையினால் இன்னும் ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் கூட கூட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் வேண்டும் என்று இதை கேட்டுக்கிறேன். இது முக்கியமான ஒரு பிரச்சனை. மற்றபடி இதை நீங்கள் அந்த டேமு கட்டினாங்க, இந்த டேமு கட்டினாங்க, அப்போ பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு இப்போ பழைய காலத்துக்கு அது அது போயிட்டு பண்ணல. அங்கனால உங்கள் அம்மா சொன்னாங்களா, எங்கள் அம்மா சொன்னாங்களான்னு தகராறு ஆரம்பித்தா மறுபடியும் பெரிய தகராறு ஆகிடும். அதனால் தேவையில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் தான் அவர் கலந்து பேசி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்படுவோம். இதுதான் நிலைமை. நன்றி, வணக்கம். கெயில் நிறுவனம் விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்கள் அமைப்பது குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு ஜி கே மணி, திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன், திரு வி பி நாயகா மாலி, திரு மா சின்னத்துறை, திரு டி ராமச்சந்திரன், திரு கே மாரிமுத்து, திரு இ ஆர் ஈஸ்வர்